அரசு செய்திகள். வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஐம்பெரும் விழா நேற்று 10/6/2023 மாலை 4 மணி அளவில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்கரன்புலத்தில் நடைபெற்றது. விழாவின் முதல் நிகழ்வாக அரிமா மாவட்ட ஆளுநர் லைன் சேது சுப்பிரமணியம் அவர்களின் திருக்கரங்களால் நம்மாழ்வார் நினைவரங்கம் மற்றும் படம் திறந்து வைக்கப்பட்டது. விழாவில் SS தென்னரசு, கருப்பன்புலம் சிவாஜி, மணியன் ஆயக்கரன்புலம் அரிமா சங்கத்தின் தலைவர் அரிமா மாதவன், செயலாளர் வைத்தியநாதன், பொருளாளர் முருகானந்தம், பேராசிரியர் ஆனந்தகுமார், நரிமணம் விஜயராஜ், சக்திவேல், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில கொள்கைப்பரப்பு துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாநில கலை இலக்கியாணி செயலாளர் எழுத்தாளர் சக்திவேல், CPCL எதிர்ப்பு இயக்க மனோகரன், மாறன் டாக்டர் சக்தி, அன்பழகன் முத்துப்பேட்டை பாலமுருகன், கார்மேகம் செயற்குழு உறுப்பினர் விசுவலிங்கம், செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலை வகிக்க, கோவிந்தராஜ், ஜெகநாதன், பரமசிவம், தானை அருணகிரி, மலர் வியாபாரிகள் சங்க தலைவர்கள் புகழேந்தி, பாஸ்கரன், செந்தில்நாதன், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை பேதை ரா முருகையன், தென்னடர் முத்துராஜா, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் இளைஞர் பாசறை தா செல்வம், சமூக ஆர்வலர் குழந்தைவேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். வேதாரண்யம் பகுதி பூ உற்பத்தி செய்யும் உழவர்களின் பிரச்சினைகளுக்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஈரோடு வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சிவலிங்கம், மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் முத்து விஸ்வநாதன், மாநில துணை பொதுச்செயலாளர் நேதாஜி, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட தலைவர் KP அம்பிகாபதி, குத்தகை சாகுபடியாளர் சங்கம் புயல் குமார் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். விவசாயிகள் சங்கம் ஏன், எதற்கு, எவ்வாறு என்ற தலைப்பில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் விழா பேருரையாற்றினார். விழாவின் ஏற்பாடுகளை சங்கத்தின் டெல்டா ஒருங்கிணைப்பாளர் சமூக ஆர்வலர் பார்த்தசாரதி அவர்கள் செய்திருந்தார். நிகழ்வின் நிறைவில் அரிமா மாவட்ட தலைவர் சமூக ஆர்வலர் NT ராமஜெயம் நன்றியுரையாற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். நேற்று பொன்னால் ஆயக்காரன்புலம், கருப்பன்புலம், தென்னடார், பஞ்சநதிக்குளம், வாய்மேடு, தானிக்கொட்டகம் ஆகிய ஊர்களின் புதிய சங்க கிளைகள் துவக்கப்பட்டன.